ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பிரியா சடுப்பாங்கரை. நாம் இன்றைக்கி அவரக்காய் மல்லாட்ட பொரியல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாம்பார் ரசம் இல்லை, இதை நீங்கள் வெறும்னே சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை செக் பண்ணிக்கலாம். அவரக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு பாதி தக்காளி, தக்காளி ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது இந்த டிஷ்ஷுக்கு. வெங்காயம், ஒரு வெங்காயம், பூண்டு ஒரு 10 பல்ல வந்து நசுக்கி வச்சுக்கிட்டேன். மல்லாட்டையை உப்பு போட்டு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஊற வச்சது வந்து ஒரு 1 hour தான் ஊற வச்சேன். தாளிக்கிறதுக்கு வடகம், உப்பு, மஞ்சள் தூள், சாம்பார் மிளகாய் தூள் நான் வந்து 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய், உளுத்தம்பருப்பு. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கோங்க. வடகம் கொஞ்சம் பொரியட்டும். வடகம் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகட்டும். உளுத்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆனதும் நசுக்கி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் எண்ணெயில் வதக்குங்க. அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பூண்டு வதங்கிட்டதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க வெங்காய தக்காளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சோண்டு வதக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதக்குங்க. வதக்கிட்டதுக்கப்புறமா நாம் நறுக்கி வச்சுருக்க அவரக்காவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பட்டை அவரக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்துலேயுமே பண்ணலாம். பட்டை அவரக்காயிலையும் பண்ணலாம், கொம்பு அவரக்கான்னு வாங்கல அதுலேயுமே பண்ணலாம். ரெண்டுமே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதக்குங்க, தண்ணி ஆட் பண்ணாதீங்க. உடனே கொஞ்சம் நல்லா வதக்குங்க. ஒரு 10 நிமிஷம் வதக்கிட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து சாம்பார் மிளகாய் தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் வதக்குங்க. உடனே தண்ணி ஊற்றாதீங்க. எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். அப்போ தான் பச்சை வாசனை சீக்கிரமாக போகும். ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டதுக்கப்புறமா நாம் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்க மல்லாட்டையை இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் மல்லாட்டை வேக வைக்கக்குள்ளே கொஞ்சோண்டு தான் சேர்த்தேன் மல்லாட்டைக்கு மட்டும். இப்போ அவரக்காய்க்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, மல்லாட்டையிலையும் உப்பு இருக்குன்றதுனால. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தூள், மல்லாட்டை, உப்பு போட்டு 5 நிமிஷம் வதக்கிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைங்க. ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு வேக வைங்க. அப்பப்போ நடுவில் திறந்து கிண்டி விடுங்க, ஏன்னா அடி பிடிச்சிட போகுது. செக் பண்ணி பாருங்கள் வெந்துடுச்சான்னிட்டு. இன்னும் கொஞ்சம் நாழி இருக்கலாம், தண்ணியும் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் சுண்டட்டும். கொஞ்சம் மூடி போட்டு ஒரு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வைப்போம். இப்போ அவரக்காய் வெந்துடுச்சு, தண்ணியும் கொஞ்சம் நல்லா சுருண்டுடுச்சு. இப்போ நம்ம டேஸ்டியான அவரக்காய் மல்லாட்ட பொரியல் ரெடி ஆயாச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதோ பாருங்கள், சர்வ் பண்ணியாச்சு. இந்த டேஸ்டியான பொரியலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.